நவீன உலக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டஃபேவோட மேசி ஃபர்கியூசன். 65 வருஷம் ஓல்டு கம்பெனி. டிராக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனி 65 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னா, பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ தூரம் ஒரு விவசாயோட நன்மதிப்பை சம்பாதிச்சிருப்பாங்க, விவசாயிக்கு தேவையான ப்ராடக்ட்டை எவ்வளோ ஃப்ரீக்வெண்டாக ஆர்&டி பண்ணி அட்வான்ஸான ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டஃபேவோட மேசி ஃபர்கியூசன். தமிழ்நாட்டு கம்பெனி, இந்தியாவில் பல இடங்களில் ஃபேக்ட்ரி இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில் மதுரையில் ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம கூட இருக்கிற ப்ராடக்ட் டஃபேவோட MF254 டைனாஸ்மார்ட், எல்லா டிராக்டருக்குமான சூப்பர் ஸ்டார். எம்எஃப்ஓட டைனாஸ்மார்ட் ஏன் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னா, விவசாய வேலைகளுக்கும் சரி கமர்ஷியலுக்கும் சரி 365 நாளும் நிற்காமல் உங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு உற்ற தோழன். இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், நிற்காமல் ஓடுற ஒரு கம்பெனியன் இன்னைக்கு என்னோட தோட்டத்தில் முழு நாள் வேலைகளுக்கும் எப்படி ஒரு பெஸ்ட் கம்பெனியாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். டைனாஸ்மார்ட்ன்றது ஒரு சீரியஸ் ஆஃப் டிராக்டர்ஸ். இதில் 42, 44, 46 HP இருக்கு. நம்ம கூட இருக்கிறது 50 HP ஃபோர் வீல் ட்ரைவ். இதில் 2-wheel and 4-wheel ரெண்டுமே இருக்கு. டைனாஸ்மார்ட்டோட இந்த டிராக்டரில் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயிக்கு ரியல் டைமில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுமோ எல்லாமே ஃபுல்லி லோடராக இருக்கு. வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைனாஸ்மார்ட்டில் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய இருந்தாலும், ஒரு ஃபார்மருக்கு தேவையான ரியல் டைம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எதை சொல்லுவேன்னா, அவங்களோட 24-speed சூப்பர் ஷட்டில் கியர் பாக்ஸ். அதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு 24 gears உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் நீங்கள் ஓட்டிக்க முடியும். பக்கத்தில் வாங்க சொல்கிறேன். நீங்கள் இங்கே பார்க்குறது 3 speed, மீடியம், லோ, ஹை. கியரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, அண்ட் இதுதான் அவங்களோட சூப்பர் ஷட்டில் லீவர். ஃபார்வர்டில் 12 gears, பேக்வர்டில் 12 gears. இந்த 24-speed கியர் பாக்ஸில் முக்கியமான ஃபீச்சரு இந்த சூப்பர் ஷட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லீவர் தான். இது விவசாயத்தில் எப்படி பயன்படும் அப்படின்னா, ஒரு விவசாயி சேர்த்துடுச்சிட்டு இருக்கும்போதோ, உழம்போதோ, விதை போட்டுட்டு இருக்கும்போதோ குயிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு முடியும். இதுக்காக தனியாக இங்கே ஒரு கியர் போட்டுட்டு இருக்க தேவையில்லை, இதனால் டைம் சேவ் ஆகும். இதுவே கமர்ஷியல் எப்படி யூஸ் ஆகும்னா, லோடர், பேலர், டோசர் இந்த மூணுக்குமே நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் எந்த ஸ்பீடில் இருந்தாலும் குயிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு முடியும், இதனால் டைம் சேவ் ஆகும். இந்த 24-speed கியர் பாக்ஸோட முக்கியமான சிறப்பு அம்சமே, ஒரு டிரைவர் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அவருக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எந்த எக்யூப்மெண்ட்டுக்கு எந்த நிலத்துக்கு எந்த தேவைக்கு ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக் அக்யூரேட் ஸ்பீட் செட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம தோட்டத்தில் ரொட்டாவேட்டர் ஓட்டி முடிச்சிட்டோம், தோட்டத்தில் அடுத்த வேலை இருக்குது. நம்ம போயிட்டு நம்ம பம்பில் தண்ணி அடிக்கணும், ஷெட்டில் மாட்டி தென்னை மாட்டி அடிக்கணும். நம்ம இதே டிராக்டரில் இவ்வளோ பிடிஓ வேலையும் பண்ண முடியும். இதில் 48 RPM 996 RPM வரைக்கும் செட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தக்கன ஜென்ரேட்டர் இருக்கலாம், வாட்டர் பம்பாக இருக்கலாம், ஷெட்டராக இருக்கலாம், இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் இருக்கலாம், என்ன எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன ஆர்பிஎம் தேவையோ அதை செட் பண்ணிக்க முடியும். 48 to 996 வரைக்கும் பிடிஓக்கு கீழே 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைவ், ரிவர்ஸ், கிரவுண்ட் ஸ்பீட், மல்டி ஸ்பீட். லைவ், இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த ரொட்டாவேட்டர் லைவ் ஸ்பீடில் அப்படியே ஓட்டலாம். ரெண்டாவது ரிவர்ஸ், இப்போ போயிட்டு இருக்கேன் ஏதாவது ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே அதே ஸ்பீடில் ரிவர்ஸ் எடுக்க முடியும். கிரவுண்ட் ஸ்பீட், இப்போ நிறைய பேர் சீடர் பார்த்துருப்பீங்க, சீடரில் ஒரு வீல் இருக்கும், அந்த வீல் சுற்றினா தான் சீடு விழும். நிறைய நேரத்தில் வெட்டான சாயல் இருந்தாலும் அந்த சீடு அந்த வீல் ப்ராப்பராக சுத்தாட்டி சீடு விழாது, ப்ராப்பரான சீடிங்க இருக்காது. நம்ம டைனாஸ்மார்ட்டோட கிரவுண்ட் ஸ்பீடில் இந்த அட்டாச்மெண்ட்டில் அந்த வீலுக்கு பதிலாக டேரெக்டாகவே பிடிஓ கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி ஒரு வீல் ஒரு ஆர்பிஎம் போனால் ஒரு சீடு கரெக்டாக விழும். ஸோ அந்த சீடோட அலைன்மெண்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நாலாவது மல்டி ஸ்பீட், இதில் 48 RPM 996 வரைக்கும் ஆர்பிஎம் இருக்கனால உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ எக்ஸாக்ட்லி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1:1 என்ஜின் என்ன ஆர்பிஎம்ல ஓடுதோ அதே ஆர்பிஎம் அவுட்புட் அப்படியே பிடிஓவில் கிடைக்கும். இது எங்கே பெனிஃபிட் ஆகும் நீங்கள் கேட்கலாம். நிறைய இடத்துல உதாரணத்துக்கு ஆல்டர்னேட் ஓட்டுறதுக்கு, ஜென்செட் ஓட்டுறதுக்கு, தண்ணி அரைக்கிறதுக்கு, ஷெட்ரு ஓட்டுறதுக்குன்னு இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை அப்படியே அதே ஆர்பிஎம் அவுட்புட் இங்கே வரதுனால எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். டைனாஸ்மார்ட்டோட அடுத்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கீ. ஸோ இதில் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது, லீட் அண்ட் லொக்கேட் பட்டன். லீட்னா என்னன்னா, நீங்கள் ஒரு நைட் நேரத்தில் ஒரு தோட்டத்தில் விழுவுறீங்க, நிப்பாட்டிட்டு வீட்டு வரைக்கும் போகணும், ஒரு 100 அடி இருக்குன்னா உங்களுக்கு வெளிச்சம் இல்லைன்னா லீடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெட்லைட் ஒரு 10 seconds கண்டினியூஸ் ஏறியும், நீங்கள் ஒரு இடத்துக்கு சேஃபாக போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். அண்ட் லொக்கேட் பட்டன், லொக்கேட்னா நிறைய இடத்துல நிறைய டைனாஸ்மார்ட் டிராக்டர் நிற்குது, உங்கள் டிராக்டர் எதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா ஜஸ்ட் லொக்கேட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிராக்டர் இந்த மாதிரி பிளிங்க் ஆகும், உங்கள் டிராக்டர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்போ லாக் பண்ணுறேன், லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் டிராக்டர் அன்லாக் பண்ணுறேன், அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் தோட்டத்தில் உழுதுட்டேன், உழுதுட்டு நான் நடந்து போகணும். இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ஹெட்லைட் எரியுது. இப்போ நான் இங்கேருந்து இது ஒரு 10 seconds எரியும், 10 seconds எரிஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எஸ், ஸோ லைட் கட் ஆஃப் ஆகிடுச்சு. இது ஒரு லீடு ஃபீச்சர். டைனாஸ்மார்ட்டோட அடுத்த ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஸ்டைலிங். நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகான ஏரோடைனமிக் பானட். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபார்மிங்கில் வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான சூப்பர் ஸ்டைலிஷ் லுக் பிடிச்சிருக்கு.
அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஈஸியாக நீங்கள் வெளில இருந்தே இந்த பேனட்டை இப்படி ரிமூவ் பண்ணிக்க முடியும். அக்சஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரி செக் பண்ண முடியும், ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றினா ஈஸியாக அந்த அக்சஸ்லாம் பண்ணிக்க முடியும், முடிச்சுட்டு ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். டைனாஸ்மார்ட்டில் இந்த குவாட் லைட் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். இதில் 4 லைட் இருக்கிறதுனால த்ரோ நல்லா ரொம்ப லாங்காக இருக்கும், நைட் சைடில் நல்லா பிரைட்டாக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் வந்து உள்ளுறதுக்கோ மற்ற பர்பஸ்க்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ரொம்ப லைட் லாங்கில் த்ரோவிலும் ஸோ ஒரு முக்கியமான சேஃப்டி பர்பஸ் இந்த குவாட் லைட்ஸ். டைனாஸ்மார்ட்டில் 4-wheel டிரைவ், 2-wheel டிரைவ் ரெண்டுமே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது 4-wheel டிரைவ். 4-wheel டிரைவோட அட்வான்டேஜ் எல்லா விதமான சாயல்லையும் எல்லா விதமான டெரெயின்லையும் ஓட்ட சுலபமா இருக்கு, முக்கியமா அதிகமான கிரிப் கிடைக்கும். இதுலயே 2-wheel டிரைவ்ல ஒரு எக்ஸலன்ட் ஃபீச்சர் இருக்கு, அதுதான் எக்ஸ்டெண்டபிள் வீல் பேஸ். எக்ஸ்டெண்டபிள் வீல் பேஸ்னா என்னன்னா, இந்த ஃப்ரண்ட் வீல 100 mm முன்னாடி நகர்த்தலாம், பின்னாடி நகர்த்தலாம். இதனால என்ன பெனிஃபிட் நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு சின்ன நிலத்துல நேரோ பிளேஸ்ல உழுதுட்டு இருக்கீங்கன்னா யூஸ்வலான டிராக்டரை வந்து திருப்பறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் இந்த வீல 100 mm பின்னாடி நகர்த்திக்கும் போது உங்களுக்கு ரேடியஸ் விரிஞ்சிடும் போது ரொம்ப ஈஸியா நீங்க திருப்பிக்க முடியும், யூ-டர்ன் போட்டுக்க முடியும். அதுவே 100 mm முன்னாடி நகர்த்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைவேல போறீங்க, ஹெவி லோடு ஏற்றிட்டு போறீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், ஒரு வீல் கிரிப் நல்லா இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஒன் திங், அந்த எக்ஸ்டெண்டபிள் வீல் பேஸ் 2-wheel டிரைவ்ல மட்டும் அவைலபிள். இவ்வளவு நேரம் டைனாஸ்மார்ட்டோட ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்க, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர், இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபீச்சர், ஃபியூவல் எஃபிஷியன்சி. டஃபே மேசி ஃபர்கியூசன்ல நீங்க ஒரு வருடத்துல 1 lakh rupees வரைக்கும் ஃபியூவல்ல சேமிக்க முடியும். டஃபே மேசி ஃபர்கியூசனோட இந்த டைனாஸ்மார்ட் இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு ஒரு கம்பெனியா இருந்துச்சு. என்னோட டே டு டே லைஃப்ல இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்து பாத்துருப்பீங்க. என்னோட ஒப்பீனியன்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் டஃபே இவங்க கொடுக்குற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ஒரு ஃபார்மருக்கு இல்லை ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நடைமுறையில் என்னென்னலாம் தேவையோ அதை எக்ஸாக்டாக ஆர்என்டி பண்ணி பீப்புள்கிட்ட ஃபார்மர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி தேவையானதை டிரைவ் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் கொடுத்த ஒவ்வொரு ஃபீச்சரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன், நான் இதை ஓட்டி பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, டஃபே மேசி ஃபர்கியூசனோட இந்த டைனாஸ்மார்ட் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டிராக்டர். நீங்கள் பார்த்துருக்க விவசாயிகள் டஃபே ஃபேமிலியில் வந்து நிறைய டிராக்டர்ஸை வாங்கி யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. முதல்ல வந்து 65 இந்த ஃபஸ்ட்டு டிராக்டர் வந்து இப்போ வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த டிராக்டர் இப்போ டஃபேயில் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் பிடிச்ச ஃபீச்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் டஃபே இந்த ஃபீச்சர் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கணும் உங்களோட ஒரு ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக டஃபே குரூப்லேருந்து இதை பார்த்து உங்களுக்காக அடுத்த ஃபீச்சர் கொண்டு ட்ரை பண்ணுவாங்க. டஃபேவோட மெசி ஃபர்கியூசன் சார்பாக உலக தமிழர்களுக்கு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.